சார், நான் எனக்கு ஏற்பட்ட பாதிப்புக்காக நியாயம் கேட்டு வரல. ஒரு மிலிட்டரி மேனுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா சாதாரண ஜனங்க இந்த நாட்டில் எப்படி சார் வாழ முடியும்? பிப்ரவரி 14ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் துணை ராணுவ படையைச் சேர்ந்த 40 வீரர்கள் உயிர் தியாகம் செய்தனர். 7 வருஷத்துக்கு முன்னாடி டியூட்டில சேர்ந்தப்ப கடமைக்காகத்தான் என் உயிரையும் கொடுப்பேன்னு சத்தியம் பண்ணேன் சார். இந்த நிலையில் இன்று அதிகாலை 3:30 மணியளவில் காஷ்மீரின் முஷாபராபாத் பகுதியிலிருந்து இந்திய விமானப்படை விமானங்கள் பாகிஸ்தானை நோக்கி புறப்பட்டன. உன்னோட சாவு இந்த நாட்டில் இருக்க துரோகிகளுக்கெல்லாம் ஒரு பாடமாவும் பயமாவும் இருக்கணும். இந்திய விமானப்படையின் அதிரடி தாக்குதலில் பாகிஸ்தான் எல்லையில் பல்லோட், சாகோட்டி, முசாபராபாத் இடங்களில் செயல்பட்டு வந்த ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத முகாம்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுள்ளன. கரண்டொட்டா சாதாரண மனுஷனுக்கு ஷாக் அடிக்கும். நான் நரசிம்மா, என்ன தொட்டா கரண்டுக்கே ஷாக் அடிக்கும். எல்லை கட்டுப்பாட்டு கோடி பகுதியில் பயங்கரவாதிகளின் முகாமை இந்திய ராணுவம் தகர்த்தது. பாபு எல்லாத்தையும் போட்டு பிச்சு புட்டிய பிச்சு பிரமாணங்க செப்துனானு ఇంకా ముందు ఈ చిత్తూరు బార్డర్ దాటి నా కాలనీ తమిళనాడు లోపల నేను తీవ్రవాద ముఖం அழிக்கப்பட்டிருப்பதன் மூலமாக தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள் ஊடுருவது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமா என் சாவு வந்தே தீரும் சார். அந்த நாள் சாவ நேருக்கு நேரா பாக்குற அந்த நிமிஷம் நாட்டுக்காக செஞ்சு கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாம போயிருமோன்னு ஒவ்வொரு செகண்டும் பயந்துகிட்டேதான் சார் இருக்கு. மெல்ல விடை கொடு மனமே, இந்த நினைவுகள் நினைவுகள் கனமே, தாய் மண்ணே செல்கின்றோம் தூரம் தூரம்.